என் அன்பிற்குரிய உறவுகளே, என் அருமை தம்பி தங்கைகளே, சாதிய எண்ணம் கொண்டவன் அரசியலில் புகுந்தால் நாடு நாசமாகிவிடும். சாதிய சிந்தனை இருப்பவன் இறைவனை வழிபடுவதற்கே தகுதியற்றவன். இதை சொன்னவர் தெய்வ திருமகன் நமது ஐயா பசும்பன் முத்துராமலிங்கத்தில். அவர் ஒரு சாதி அடையாளமாக மாற்றி நிறுத்தப்பட்டிருப்பது எவ்வளவரிய அவமானம், எவ்வளவரிய இழிவு என்பதை நாம் புரிந்து கொள்ளும். அன்றைக்கு வைத்தியநாத ஐயர் கோயில் நிலைய போராட்டம், தாழ்த்தப்பட்ட மக்கள் கோயிலுக்குள் செல்லக்கூடாது, தெருக்களிலே நடக்கக்கூடாது, கோயிலுக்குள் செல்லக்கூடாது, வழிபடக்கூடாது என்று அந்த இருக்கம், அந்த கொடுமை இருந்த காலத்தில் வைத்தியநாத ஐயர் தாழ்த்தப்பட்ட மக்களை கூட்டிக் கொண்டு கோயிலுக்குள் நுழைகிற போது, நீங்கள் தைரியமாக அழைத்துச் செல்லுங்கள், நான் உங்களுக்கு துணையாக இருப்பேன் என்று முழக்கமிட்டவர் பசும்பொன் முத்துராமலிங்கத்தேவர் என்பதை வரலாறு மறக்க. ஆனால் அவர் இன்றைக்கு ஒரு சாதிய தலைவர் போலவும், சாதிய வெறியர் போலவும் காட்டப்பட்டிருப்பது எவ்வளவு பெரிய கொடுமை என்பதை இந்த தலைமுறை தமிழ் பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் ஒரு திட்டமிட்ட சூழ்ச்சி. தமிழன் சாதி மதங்களாக பிளந்து பிரியாத வரை தமிழன் அல்லாதவன் தமிழர் நிலத்தை ஆள முடியாது என்பதால் திட்டமிட்டு நிகழ்த்தப்பட்ட சதி.